திருநாரையும் பண்ணோம். ரொம்ப வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி தமிழ் ஆடியன்ஸ். ஸோ வாட் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில், கண்டென்ட்டை வந்து வி கிவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கண்டென்ட்ஸ். கண்டென்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டு, கதையை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வரிசையில் வந்த படம் தான் ராஜேஷன். ராஜேஷன் வந்துட்டு பரகந்தானியம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஆக்சிடெண்ட்டாக நான் ராமை மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. பரகந்தானியம் டைரக்டரோட ஃப்ரெண்ட்ஸ், தேர் ஆல் ஃப்ரம் எல்லாம் ஒரே ஊர்லேருந்து வந்தவங்க. ஸோ என்கிட்ட பேசினார், இந்த கதை சொன்னார். பேசிக்கலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி முன்னாடி த்ரில்லர் க்ரைம் இந்த மாதிரி ஜேனலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஆர்வமாக இருக்கும்ல. நம்மளே ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது லைஃப்பில் வந்துட்டு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்வம். இது வந்து ஐ லைக், பேசிக்லி ஐ லைக் இந்த மாதிரி விஷயங்கள். ரொம்ப க்ரைம் நாவல்ஸ் படிப்போம் ஸோ நம்ம ஊர்லேருந்து. ஸோ அந்த கதை அவர் சொல்லும் போதுட்டு எனக்கு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. முண்டாசுப்பட்டின்னு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் இந்த மாதிரி கதைக்கு ஜம்ப் பண்ணுறீங்க, ஆர் யூ கான்ஃபிடென்ட் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு விட்டு கேட்கும்போது, இல்லை சார், நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே வந்து ராஜேஷன் எடுத்துகிட்டு தான், இந்த படத்தை எடுத்துகிட்டு தான் நான் வந்தேன். பட் எனக்கு வந்து மோஸ்ட்லி சொன்னது வந்து காமெடி படம் எடுத்துட்டிங்கன்னா சேஃப். ஸோ உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை. இப்போது காமெடி படம்னாலே ஒரு ஆஃப் சக்ஸஸ் நமக்கு கிடச்சிரும். மக்களும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமெடி படத்துக்கு ஃபுல் ஃபேமிலி, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ரசித்து பார்ப்பாங்க. அதனால் வந்து என்னை எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணதால் நான் அந்த படம் எடுத்தேன். பட் இதுதான் என்னோடய ட்ரீம், இதான் இந்த இந்த கதையை எடுத்துகிட்டு தான் நான் வந்து சென்னைக்கு வந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்குள்ளே இருந்த பேசிக் லைக்கிங்ஸ் வந்து த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்ன சரி கதை சொல்லுங்கள் கேட்போம், நீங்கள் அந்த படத்துக்கு ஈக்குவலாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் கேட்குறேன், அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்கும் போது ஒரு ஒரு ஃப்ரேமாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அவர் சொன்னார், நம்மளக்கிட்ட பேசும்போது நர்வஸாக இருந்தேன், இப்போ விஷ்ணுக்கிட்ட பேசும்போது என்ன சொல்ல முடியல, பட் என்கிட்ட ரொம்ப ரிலாக்ஸாக தான் பேசினார் ஆஸ் ப்ரொடியூசர். ஸோ ஐ ஸ்பெண்ட் அரௌண்ட் 2 hours கதை கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எப்பயுமே உங்ககிட்ட சொன்ன மாதிரி வித்தியாசமான கதையை சூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஃபிஷ் எனக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணேன். சரி ஓகே, இந்த படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். அங்கேயே ஸ்பாட்லேயே அவர்கிட்ட கமிட் பண்ணிட்டேன், படம் பண்ணுறோம், பட் வெயிட் பண்ணுங்கள், இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன். இல்லை சார், நான் இந்த படம் ஆரம்பிக்கணும், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு சொன்னார். சரி ஓகே, அவரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண டிசப்பாயின்ட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பண்ணோம். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் போச்சு. இண்டஸ்ட்ரியில் நிறைய ஹீரோக்கு சொல்லியிருப்பார், மேபி என்னன்னு தெரியல. கடைசியில் வந்துட்டு விஷ்ணுக்கிட்ட ஏற்கனவே சொல்லி அவர் பண்ணுறதா இருந்தது, பட் ஒரு சில ரீசன் வேறு கம்பெனி பண்ணுற வர்றது, இந்த லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். ஃபைனலி ஐ சார் ஓகே, விஷ்ணுவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம். விஷ்ணு ஆல்சோ வெரி ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக சூஸ் பண்ணோம். அப்புறம் அம்லா பால், காளி வெங்கட், அப்புறம் நம்ம முனிஷ்காந்த். முனிஷ்காந்த் வந்து அவர் ஃபஸ்ட் படத்துலேயே நல்லா ரோல் பண்ணியிருந்தார். பட் இதில் ரொம்ப முனிஷ்காந்த் வந்து எல்லாருமே ஒரு காமெடி ஆக்டராக பார்த்துருப்பீங்க, காளி வெங்கட்டும் ஒரு காமெடியாக பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் ரெண்டு பேருமே, இந்த படத்தில் சுத்தமாக காமெடியே கிடையாது. ஸோ இட் இஸ் டோட்டலி கான்ட்ராஸ்ட், 180 degrees. முண்டாசுப்பட்டியில் என்ன பார்த்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த படம். அந்த படத்தை எப்படி சிரிச்சிங்களோ அந்த படத்தை வந்துட்டு நீங்கள் சீரியஸாக இன்வால்வ் ஆகிடுவீங்க. ஸோ இவ்வளோ சீரியஸாக ஒரு படத்தை வந்து 2 hours, 2.5 hours கொடுக்க முடியுமா? முடியும். உங்களை ஃப்ரேம் பை ஃப்ரேம், ஃபஸ்ட்டு செகண்ட் ஆரம்பிச்சிருந்து லாஸ்ட் மினிட் முடிகிற வரைக்கும் உங்களை இன்வால்வ் பண்ண முடியும்னா முடியும். ஏன்னா இதில் வந்து ஃபுல் எமோஷ்னல் க்ரைம் த்ரில்லர். இது ஒன்லி க்ரைம் மட்டும் இல்லை, த்ரில்லர் மட்டும் இல்லை, எமோஷ்னல். ஒரு ஒரு ஃபேமிலியிலையும் ஒரு ஒரு பேரண்ட்ஸும், ஒரு ஒரு பிரதரும் அவங்க சிஸ்டர், ஒரு ஒரு பேரண்ட்ஸும் அவங்க டாட்டர், ஒரு ஒரு ஃபேமிலியிலையும் இருக்க ஒரு கேர்ள்ஸ், எல்லாருமே கனெக்ட் ஆகுவீங்க எமோஷனலாக. ஸோ ஒரு 2.5 hours ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் வந்துட்டு கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னா ரிசல்ட் வி ஆல்ரெடி நோ, வி ப்ரிடிக்டட். ஒரு படம் பார்க்கும்போதே, வெடிட் ஷூட்டில் பார்க்கும்போதே ஒரு ஒரு ப்ரொடியூசரால் ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த படம் மியூசிக் இல்லாமல், வேறு சிஜி ஒர்க் இல்லாமல், டிஐ கலர் கரெக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணாமல் ரா ஃபுட்டேஜ் பார்க்கும்போதே ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ மரகதானியத்தில் என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்ததோ அதை விட ஒரு 2 times கான்ஃபிடன்ஸ் வந்தது. பட் எஸ், ராமோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்லோவாக, கம்போஸ்டாக, காமாக இருப்பார். ஒரு அரிபரி இருக்காது, டென்ஷன் இருக்காது, செட் எப்பயுமே கூலாக இருக்கும். நான் எப்போ ஒரு முறை செட்டுக்கு போனேன்னா அவர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஒரு கேமரா இது ஒரு இது மைக் மட்டும் வச்சுருப்பார். இவர் டைரக்ட் பண்ணுறாரா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும் உங்களுக்கு. ரியலி டைரக்ட் பண்ணுறாரா இல்லை என்ன பண்ணுறாரு? எப்பயுமே ஒரு சத்தம் இருக்காது, ஒரு கார்னரில் இருப்பார், பேசுகிறதும் ரொம்ப கம்மி. பட் அவ்வளோ சட்டலாக இருந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்க முடியுமான்றது வி ரியலி சர்ப்ரைஸ்டு வெடி ஷூட்டில் பார்க்கும்போது. ஸோ படம் முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு படம் எடுக்கிறது இன்றைக்கி வந்து வெரி ஈஸி. ஒரு ஒரு கப்புள் ஆஃப் க்ரோர்ஸ் இல்லை 5 crore, 6 crore, 10 crore, 20 crore இருந்தால் யார் வேணால் படம் எடுத்துடலாம். பட் ஹவு டு ரீச் த மூவி இன் தியேட்டர்ஸ், அதுதான் இப்போ ஒரு பெரிய சவால், ஒரு ஒரு பெரிய
ஒரு சேலஞ்சுனே சொல்லலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில். எனக்கு தெரியல மற்ற இண்டஸ்ட்ரி தெரியல, தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸிங் மூவி, பிரிங்கிங் மூவி இன் டு த தேட்டர் இஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச். எவ்ரி வீக் ஒரு அஞ்சு படம் ஒரு படம் வருது, அடுத்த படங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது. என்னதான் நல்ல படமாக இருந்தாலும் அது மக்களை ரீச் ஆகிட்டு அடுத்த வாரம் வந்துட்டு க்ரௌட் உள்ளே வரத்துக்குள்ளே அடுத்த படம் வந்துடுது. ஸோ இதுதான் பெரிய சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்களுக்கு இருக்காது, ஒரு டாப் லைன் இருக்க ஆர்டிஸ்ட்க்கு இருக்காது, பிகாஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தேட்டர்ஸ் கிடைக்கும். பட் நம்ம படத்தில் வந்துட்டு ஆர்டிஸ்ட்டு வந்துட்டு இருக்காங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு வாரம் வாரம் வி ஹாவ் டு ஃபைட் வித் பிக் மூவிஸ். இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கே இப்போ கப்பல் ஆஃப் பெரிய படங்கள் வருது. ஸோ இந்த விதத்தில் தான் வி ஆர் வெரி லக்கி. ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சாரை நான் மீட் பண்ணேன், பேசும்போது அவர்கிட்ட சொன்னார் இந்த படத்தை நான் கேள்விப்பட்டேன், நான் படம் நம்ம பண்ணலாம், இந்த படம் சேர்ந்து பண்ணலாம், பிகாஸ் அவரும் வந்துட்டு அவரும் ஹண்டிங் ஃபார் குட் ஸ்கிரிப்ட்ஸ், குட் நல்ல கண்டென்ட்டாக இருக்க படத்தை மட்டும்தான் பண்ணணுன்ற இதில் இருக்காரு. இல்லை சார் நீங்கள் பார்த்துட்டே பண்ணுங்கள், பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து சொல்லுவாங்க யாரும் படம் காமிக்க மாட்டாங்க, இல்லை நீங்கள் பார்த்துட்டே பண்ணுங்கள் பாருங்கள், உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். சரி உங்களுக்காக நான் பண்ணுறேன், நான் படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன், உங்கள் பேனர் பற்றி எங்களுக்கு தெரியும், மரகந்தானியம்லேருந்து லைனாக உங்களை வாட்ச் பண்ணிட்டு வரோம், நல்ல படங்கள் தான் கொடுக்குறீங்க, கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். பார்த்தோம், யூ ஓன்ட் பிலீவ், இன்றைக்கி பார்க்குறாருன்னா மறுநாளை காலையில் என்னை கூப்பிட்டாரு, கூப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வி ஆர் வெரி ப்ரவுட், ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ளே ரெண்டு பேருமே ஒரு ஹாப்பியஸ்ட் டீலாக இந்த படம் வந்தது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு ட்ரைடன்ட் ஆர்ட்ஸோட அசோசியேட் பண்ணுறது வெரி வெரி லக்கி. அது மட்டும் இல்லை அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் உங்கள் பேனரில் என்ன படம் வந்தாலும் நான் உங்க கூட அசோசியேட் பண்ணிக்கிறேன், அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, பிகாஸ் யூஆர் சூஸிங் குட் கண்டென்ட்ஸ் அண்ட் நல்ல குவாலிட்டி அவுட் புட் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார். ஸோ அவர் சார் இன்றைக்கி இல்லை, இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயமா ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு சொன்னார். ஸோ சார் வந்திருந்தாரு ரொம்ப நல்லா இருந்திருக்கும், பட் அவரோட விஷஸ் அண்ட் பிளஸ்ஸிங் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ வித் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார், வி ஆர் ரிலீஸிங் த மூவி ஆன் அக்டோபர் 5. ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபேமிலியும் இந்த படம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் ஷோ பிளான் பண்ணியிருக்கோம் ரிலீஸ்க்கு முன்னாடி, திருப்பி உங்களை இன்வைட் பண்ணுவோம், வாங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய லெவலில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ திருப்பியும் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், பிகாஸ் சேண்ட் லொக்கேஷனுக்கு பற்றி நான் சொல்லி ஆகணும், இங்கே ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இது எங்களை 4th மூவி, இன்னும் ரெண்டு படம் ப்ரொடக்ஷனில் இருக்குது, எல்லா படத்துக்கும் நான் சேண்ட் லொக்கேஷனோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி நமக்கு கம்ஃபர்டபுளான டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த குவாலிட்டி கிடைக்கும். ஸோ அந்தபடி பிவி சங்கரும் கூட ட்ராவல் பண்ணுறாரு, சேண்ட் லொக்கேஷன் ட்ராவல் பண்ணுறாரு, ரெண்டு பேரோட டெக்னிக்கல் ஒர்க்கும் ரொம்ப பாராட்டப்பட்டது. ஸோ ட்விட்டரில் நாங்கள் இந்த படம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஜெனியூனாக பாராட்டினாங்க, கட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, டிஓபி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா இருக்குது. ஜிப்ரான் பற்றி சொல்லி ஆகணும், ஒரு 4 மந்த்ஸ் பேக் அவர் ட்வீட் பண்ணியிருந்தார், யூஸ்வலாக அவர் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து மீடியாவில் பேச மாட்டார், ட்வீட் பண்ண மாட்டார், சோஷியல் மீடியாவில் வந்து சேட் பண்ண, ஆனால் அவர் வந்து பண்ணார். நான் அதை பார்த்துட்டு கூப்பிட்டேன், என்ன சார் இப்படி சொல்லியிருக்கீங்க, இல்லை சார் நான் உண்மையிலுமே ஃபீல் பண்ணேன் இந்த படம் வந்து ஒர்க் பண்ணும்போது. ஒரு ஒரு படம் வந்து நீங்கள் நிறைய படம் ஒர்க் பண்ணுவோம், பட் ஒரு சில படங்கள் மட்டும்தான் எமோஷனலாக நம்ம கனெக்ட் பண்ணோம், அந்த ஃபீல் வந்து நான் அந்த படத்தில் பட்டேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் வந்து ஜென்யூனாக ஃப்ரம் தி ஹார்ட் தான் நான் ட்வீட் பண்ணேன்னு சொல்லி, ஒரு ஒருத்தரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஒரு டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃப்ரம் த ஹார்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதோடய அவுட்புட் வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். ஐ திங்க் ஐ தேங்க்ட் எவ்ரி ஒன், யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் மிஸ் பண்ணியிருந்தோன்னாக்கா திருப்பி அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். So once again, thanks for the press and social media friends. So keep supporting us and we promise we will deliver only the quality contents to the Tamil industry.